பீப்புள், வெல்கம் டு டைம் பீயிங். அண்ட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலிபாய் பிரியாணி. இவனோட பிரியாணி ஜஸ்ட் 49 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நோ 49 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லாமல் வந்து நிறைய வீடியோஸ் நான் இதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. இதில் வந்து அவங்க இந்த ரொம்ப அதிகமாக வந்து சொல்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து காஸ்ட்டை விட டேஸ்ட்டை தான் ரொம்ப அஃபோர்டபுளாக நினச்சி பார்ப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 49 ருபீஸ் மட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இல்லை. இவங்களோட பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலேயே ரொம்ப வர்த்தாக இருக்கும். நீங்கள் அந்த சாப்பிட்டதுக்கப்புறமா இது 49 ருபீஸ்க்கு வர்த்தா அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கும் போதே வந்து உங்களுக்கே ஃபீல் ஆகிடு. இது வந்து 49 ருபீஸில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 100 ருபீஸே தரலாம். அந்த அளவுக்கான குவாலிட்டி தான் இவங்க வந்து இதை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 49 ருபீஸ் அப்படின்றதுக்காக இங்கே வராதிங்க. உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் காஸ்ட் அப்படின்றத தாண்டி டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரியாணி நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய இடம் இது மட்டும்தான். அண்ட் நிறைய பேர் இருக்காங்க 40 ருபீஸ் 50 ருபீஸ் 60 ருபீஸ் இதை நான் மறுபடியும் எதே இது பண்ணிட்டு இருக்கேன்னா காஸ்ட் வெரி பெரிய விஷயம் இல்லை. நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், டேஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம், அதுக்கு தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் வந்து நிறைய பேரோட தாட் என்னன்னா நிறைய பேர் யோசிக்கிறது 49 எப்படி இருக்கும், இந்த 49 எப்படி இருக்கும் அந்த தாட் தான். பட் ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னை விட்டு மேக்ஸிமம் கஸ்டமர் போகிற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன், கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும் கஸ்டமர் மேக்ஸிமம். செகண்ட் வந்து 49ங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் தான் நம்மகிட்ட கோட்டுறது. அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வாங்கினீங்கன்னா ஆஃப் 80 ருபீஸ் பர் கேஜ் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா 120. 2 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு 3 பேர் சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்லாம், 243 மெம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்லாம். ஆர்டர்ஸ் எதாவது இருந்தாலும் பண்ணி தரோம். 2 கிலோ மினிமம், சிக்கனாக இருக்கட்டும் பீஃபாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் பர் 2 கேஜி. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் பண்ணலாம். வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பேசும் போதே கேட்டிருப்பீங்க இவங்க வந்து கேட்டரிங் ஆர்டர்ஸும் கூட எடுத்துக்கிறாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக வந்து இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர்ஸ் எதனா கொடுக்கணும் அப்படின்னா நான் இவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த லொக்கேஷனுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே வந்து இங்கே வந்து ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இவங்களோட ஃபுட்டை சாப்பிட்டு பார்ப்போம். We'll be right back.
பிரியாணி ரொம்ப ஹாட்டாகவே பிடிக்க முடியல. பாஸ்மதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நீட் நீட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரைஸ் எல்லாமே ரொம்ப பதமாக வந்திருக்கு. ஒரு பைட் போயிடலாம். பீஸை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பயங்கர சோ எக்ஸலண்டாக இருக்கு. ஓ சூப்பர் இருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். மசாலா அந்தளவுக்கு தெரியவே இல்லை, பட் ஆனால் அந்த டேஸ்ட் ஒரு ரைஸ்லேயே வந்து ஒட்டி இருக்கு. இந்த கிச்சன் மேக்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அஜுன போட்டோ இவங்க போடுறதே இல்லை. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட ஸ்பெஷல் டிஷ்ஷோட உங்களை நான் அடுத்த வாட்டி வந்து மீட் பண்ணுற வரைக்கும், அன்டில் தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் டைம் பீயிங்.